ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க எஸ்கேஏ பேசுறேன் இந்தியாவின் அடுத்த டார்கெட் பிஓகே பகுதியையும் தாண்டி பஞ்சாப் பார்டர்ல இருக்கக்கூடிய கர்த்தார்பூர் சஹீப் குருத்வாராவை எடுக்க கை வச்சாச்சு இந்தியாவின் பிரதமர் திடீர்னு இந்த பேச்சை ஆரம்பித்து விட்டார் எனக்கு உண்மையிலேயே இது ஒரு எலெக்ஷன் கேம்பெயின் ஸ்டண்டு மாதிரி தெரியலை போய்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் இதற்கான திட்டங்கள் உண்மையிலேயே நடக்குதோ இதை எப்படி இந்தியா ஆக்குப்பை செய்ய முடியும் அப்படியே இந்த பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய கர்தார்பூர் சஹீப் குருத்வாரா இந்தியாவுக்கு மிகவும் முக்கியம் நான் ஏன் இதை ஒரு எலெக்ஷன் கேம்பெயின் ஸ்டண்டு இல்லை அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு இந்த வீடியோவில் நீங்கள் கிளியராக பார்க்கலாம் இதுக்கும் பிஓகேயை திருப்பி எடுக்கிறதுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் காசாவில் இன்னும் ஒரு சில ஹாஸ்டேஜஸின் பாடி கலைச்சிருக்கு நத்தன்யாகு கைது செய்யப்படுவாரா பிரான்ஸ் அதிபர் மேக்ரானுக்கும் அரபு நாட்டு தலைவர்களுக்கும் நடக்கக்கூடிய மிக முக்கியமான கூட்டம் அமெரிக்காவின் சிஐஏ இஸ்ரேலின் மொசாட் இரண்டு பேருமே மீண்டும் ஒரு முறை கத்தார் பிரைம் மினிஸ்டரை இப்போ இன்னைக்கு பார்க்குறாங்க இது ஒரு முக்கியமான கூட்டம் அந்த கூட்டம் ஏன் எதுக்குன்னு அதை பற்றியும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் இந்திய பிரதமர் ஜூன் ஒன்றாம் தேதி நடக்க இருக்கக்கூடிய ஏழாவது கட்ட தேர்தலுக்காக பஞ்சாபில் பிரச்சாரம் செய்கிறார் அதில் அவர் பேசும்போது சொல்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டில் அவர் பிரதமராக இருந்திருந்தால் இந்த கர்த்தார்பூர் சகிப் குருத்துவாரை நான் எடுத்திருப்பேன் அப்படின்னு சொல்றாரு எடுத்திருப்பேன்னு மட்டும் சொல்லலை அதை சொல்லிட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றாரு பலருக்கும் இது ஒரு தேர்தல் பிரச்சார அதாவது கேம்பெயின் ஸ்டண்ட் மாதிரி தெரியலாம் ஆனால் என்ன கேட்டிங்கன்னா இது அது மட்டும் கிடையாது இது பாகிஸ்தானை ஒரு அரசாக மதிக்கலை ஒரு நாடாக மதிக்கலை இது பாகிஸ்தானை அவமதிப்பதற்கான ஒரு வழி தட் இஸ் நம்பர் ஒன் இரண்டாவதாக உலகத்தில் இருக்க மற்ற இஸ்லாமிய நாடுகளுக்கு மொத்த நாடுகளுக்குமே நீங்கள் யார் என்ன வேணுன்னாலும் பண்ணுங்க யார் என்ன வேணுன்னாலும் பேசுங்க பாகிஸ்தானோட கதி இனிமே இதுதான் இந்தியா பாகிஸ்தானை தன்னுடைய எல்லையில் இருக்கக்கூடிய ஒரு அண்டை நாடாகவே மதிக்கலை அப்படின்னு உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற இஸ்லாமிய நாடுகளுக்கு ஒரு செய்தி அனுப்புகிறார் மூன்றாவதாக மொத்த மேற்கத்திய நாடுகளுக்குமே இனிமே இந்தியா பார்டர் இந்தியா பாகிஸ்தான் பார்டர் பற்றி நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை ஒரு அண்டை நாடு அப்படிங்கிற முறையில் நெய்பரிங் கண்ட்ரி ஒரு பார்டரில் இருக்கக்கூடிய ஒரு ரீஜன் அப்படிங்கிற முறையில் இந்தியாவுக்கு இவரை எப்படி பார்த்துக்கணும்னு தெரியும் அப்படின்னு ஒரு பிரச்சாரம் வழியாக மற்ற மேற்கத்திய நாடுகளுக்கு சொல்றாரு இது இந்தியாவுக்கு அல்லது இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்காக மட்டுமோ ஒரு எலெக்ஷன் கேம்பெயினுக்காக மட்டுமோ சொல்லக்கூடிய விஷயம் கிடையாது இந்தியா பிஓகேவை திரும்பி எடுப்பதற்கான ஏற்பாட்டில் இது அதற்கான ஒரு பிரச்சாரமாக பார்க்கப்படலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கர்தார்பூர் சஹிப் குருத்வார் எப்படி முக்கியம்னு பாருங்க அவர் சொல்றாரு ஐ வுட் ஹவ் டேக்கன் கர்த்தார்பூர் ஃப்ரம் பாகிஸ்தான் இன் ரிட்டர்ன் ஆஃப் தேர் சோல்ஜர்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அதாவது அவர் சொல்றதுல ஒரு சின்ன ஒரு டீப்பான ஒரு அர்த்தம் இருக்கு வை இஸ் திஸ் பாகிஸ்தான் குருத்வாரா சிக்னிபிகன் இந்த பாகிஸ்தான் குருத்வாரா எதுக்கு முக்கியம் ஏன் முக்கியம் அப்படின்னு பார்க்கணும் ஜூன் ஒன்றாம் தேதி வரப்படி ஜூன் ஒன் ஜூன் ஒன்றாம் தேதி வரப்போகிற எலெக்ஷன் ஏழாவது கட்ட எலெக்ஷன் நீங்கள் பாருங்கள் கர்தார்பூர் சஹீப் குருத்வாரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டில் நடந்த போரில் அதாவது பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நடந்த போரில் ஆல்மோஸ்ட் தொண்ணூறாயிரம் சோல்ஜர்ஸை வந்து இந்தியா கேப்சர் பண்ணாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா தொண்ணூறாயிரம் இன்றைக்கி மொத்த நூறு கே ஹாஸ்டேஜஸை வச்சுக்கிட்டு இந்த காசாக்காரை என்னென்ன பாடுபடுத்துகிறான் இந்த ஹமாஸ்காரன் தொண்ணூறு ஆயிரத்துக்கும் அதிகமான சோல்ஜர்ஸை வந்து பாகிஸ்தான் சோல்ஜர்ஸை வந்து இந்தியா வந்து கேப்சர் பண்ணி வந்துருந்துது இந்தியாவுக்கு அடியில் வச்சுருந்தது இந்தியாவின் இந்தியர் மிலிட்டரியின் கீழ் இருந்தா அவங்கள ரிலீஸ் பண்ணுறதுக்காக ஒரு அக்ரிமெண்ட்டே பண்ணப்பட்டது சி இந்த கர்த்தார்பூர் குருத்வார் இந்த பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய வந்து சீக்கிய மக்களுக்கு ரொம்பவும் புனிதமான ஒரு இடம் இங்கே தான் அந்த குருநானக் தேவ் அங்கே இருந்து தான் அதிகமான பாடல்களையும் கவிதைகளையும் மக்களுக்கான அந்த நல்ல விஷயங்களையும் அங்கே இருந்து தான் எழுதினாரு பாடினாரு அப்படின்னு நிறைய வரலாறு இருக்குது இந்த குரு கிரந்த் சகிப் அப்படின்னு ரொம்ப புனிதமான நூல்களை வந்து அவர் அங்கே இருந்து தான் எழுதினாரு அப்படின்னு ஒரு பெரிய வரலாறே இருக்குது எங்க இருந்து பாகிஸ்தானில் இருந்து அதுவும் எப்படின்னு பார்ப்போம் இந்த கர்த்தார்பூர் சஹீப் குருத்வார் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான ஒரு இடமாக கருதப்பட்டது இவர் இப்போ இந்த எலெக்ஷனில் வந்து நான் நினச்சிருந்தேன்னா நானாக இருந்திருந்தால் இந்த கர்த்தார்பூர் சஹிப் குருத்வாரை பாகிஸ்தான் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாம் ஆண்டில் எழுத்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறார் ஆல்மோஸ்ட் எழுபது வருடங்களாக இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா சீக்கிய மக்களுமே தன்னுடைய சொந்த நாட்டில் இருந்துக்கிட்டே இந்த தர்ஷனை இன்னைக்கு பைனாக்குள்ள வச்சு தான் அந்த குருத்வாரோட தர்ஷனை பார்க்குறாங்க பட் நான் அந்த நேரம் பிரதமராக இருந்திருந்தேன்னா அந்த தொண்ணூறாயிரம் சோல்ஜருக்கு பதிலாக உனக்கு சோல்ஜர்ஸ் வேணும்னா அந்த கர்தார்பூர் சஹீப் குருத்வாராவை எனக்கு கூட தந்தா மட்டும்தான் நான் சோல்ஜர்ஸை ரிலீஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன்னு இவர் சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு எழுபது வருடமாக பைனா கொல்லர் வழியாக தானே இந்தியாவில் உள்ள சீக்கியர்கள் வந்து நீங்கள் இந்த தர்ஷனம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டில் அதை நான் வாங்கியிருந்தேன்னா நான் எடுத்திருந்தேன்னா உங்கள் நாட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே நீங்கள் வந்து தர்ஷன் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்றார் தே டிட் நாட் டூ தேட் அப்படின்னு தே அப்படின்னு யாரையும் சொல்றாரு அது ஒரு கட்சியை சொல்றாரு அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பட் அதையும் தாண்டி நான் ஒரு சில விஷயங்களை பண்ணியிருக்கிறேன் அது என்னதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஏன் வந்து குருத்வார் ரொம்ப சிக்னிஃபிகண்ட் வாட் டு வி நோ அபவுட் இட்ஸ் ஹிஸ்ட்ரி அப்படின்னு கேட்டால் ஒரு க்ளோசர் லுக் பார்ப்போம் ஸ்ரீ கர்தார்பூர் குருத்வாரா இஸ் இன் கர்தார்பூர் வில்லேஜ் இந்த கர்த்தார்பூர் வில்லேஜ் வந்து பாகிஸ்தானுடைய நரோவல் டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கு இஸ் ஆன் த வெஸ்ட் பேங்க் ஆஃப் த ரிவர் ரவி அந்த ரவி ரிவர் இருக்கு பார்த்தீங்களா அதனோட மேற்கு கரையில் இருக்கக்கூடியது தான் இந்த இடம் இட் இஸ் அரவுண்ட் ஃபோர் அண்ட் ஹாஃப் கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் த இன்டர்நேஷ்னல் பார்டருங்க இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கக்கூடிய அந்த இன்டர்நேஷனல் பார்டருக்கு பார்த்தீங்களா இட் இஸ் ஜஸ்ட் அரவுண்ட் ஃபோர் அண்ட் ஹாஃப் கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் த இன்டர்நேஷ்னல் பார்டர் நீங்கள் பாருங்கள் இந்த குருத்வாராஸோட ஃபவுண்டேஷன் ஸ்டோன் வந்து வாஸ் லெய்ட் இன் ஃபிஃப்டீன் செவன்டி டூ ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி இரண்டாம் ஆண்டுலேயே இந்த குருத்வாராவுக்கான ஃபவுண்டேஷன் வந்து செய்யப்பட்டது அப்போ இந்தியா பாகிஸ்தான்லாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை இதனுடைய இந்த குருத்வாரோடைய டூம் இருக்குது பார்த்தீங்கன்னா கோபுரம் இட் இஸ் கவர்ட் இன் கோல்டு பை மகாராஜா ரஞ்சித் சிங் அப்படிங்கிறவர் அந்த காலத்தில் இருந்த மகாராஜா ரஞ்சித் சிங் இந்த குருத்வாரோடைய ஃபவுண்டேஷன் ஸ்டோன் போட்டது ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி இரண்டு அதனுடைய டூம் வந்து மொத்தமுமே கோல்டு மை டிஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி இரண்டாம் ஆண்டில் போட்ட ஃபவுண்டேஷன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் தான் இந்த குருத்வாரா வாஸ் கன்ஸ்ட்ரக்டட் சீக்கியர்களோட வரலாறு ஒரு பெரிய வரலாறு மை டிஃப்ரெண்ட்ஸ் இப்போ இருக்கிற காலிஸ்தான் காரணம்லாம் கலண்டி நடக்கிறானுங்க அது வேற விஷயம் ஆனால் இந்த மகாராஜா ரஞ்சி ரஞ்சித் சிங் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி இரண்டாம் ஆண்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த ஃபவுண்டேஷன் போட்டதுக்கு மகாராஜா ஆஃப் பட்டியாலா புபீந்தர் சிங் அப்படிங்கிற இன்னொரு சிங் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆல்மோஸ்ட் நானூறு ஆண்டுகளுக்கு பிறகு தான் இவர் வந்து இந்த குருத்வாராவை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாரு இவர் வந்து இந்த பற்றியாலா புபீந்தர் சிங் இருக்கார் பார்த்தீங்களா ஹீஇஸ் த கிராண்ட் ஃபாதர் ஆஃப் த கேப்டன் அம்ரிந்தர் சிங் இந்த கேப்டன் அமரிந்தர் சிங் இருக்கக்கூடியவரோட தாத்தா தான் இந்த மகாராஜா பற்றியாலா புபீந்தர் சிங் அப்படிங்கிறவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் தான் இந்த குருத்வாராவை கட்டுறாரு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து பாகிஸ்தான் இந்தியா அப்படிலாம் எதுவும் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு சுதந்திரம் வந்த பிறகு அந்த பார்ட்டிஷன் நடந்து பார்த்தீங்களா அதுக்கப்புறம் தான் திஸ் குருத்வாரா ஃபெல் இன் பாகிஸ்தான் பை சான்ஸ் அந்த பார்டர் லைன் போட்டதில் இவனுங்களுக்கு இந்த குருத்வாரா பாகிஸ்தானுக்கு சொந்தம் அப்படின்னு போச்சு இந்த கர்த்தார்பூர் வில்லேஜ் இஸ் சிக்னிஃபிகண்ட் ஃபார் பீங் த பிளேஸ் வேர் குருநானக் தேவ் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சீக் குரு இருக்கார் பார்த்தீங்களா பதினெட்டு வருஷம் அவருடைய பதினெட்டு வருட வாழ்க்கையை இந்த கர்த்தார்பூர் வில்லேஜில் தான் இந்த குருநானக் தேவ் வந்து ஸ்பெண்ட் பண்ணாரு அப்படின்னு ஹிஸ்ட்ரி இருக்கு மேடி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் வந்து உலக அளவில் நிறைய நாடுகளுக்கு போயிட்டு இந்த குருநானக் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் தான் இந்த கர்த்தார்பூர் வந்து இந்த வில்லேஜில் வந்து சேர்றார் துனிச்சந்த் அப்படிங்கிற ஒரு தான் அந்த அந்த காலத்தில் இந்த இடத்த வந்து அரசாண்டுக்கிட்டு இருந்த ஒரு கவர்னிங் கிங்கு மாதிரி நூறு ஏக்கர் நிலத்தை வந்து அந்த ரவி ரிவருக்கு பக்கத்தில் அந்த கரைக்கு பக்கத்தில் நூறு ஏக்கர் நிலத்தை வந்து இந்த துனிச்சந்த் அப்படிங்கிற கிங் வந்து நம்ம குருநானக் தேவுக்கு கொடுக்குற அந்த நேரத்தில் அவருக்கு இருந்த குழந்தைங்க அந்த ஸ்ரீ சந்து லக்ஷ்மி சந்து அந்த குரு குரு சந்தோட ஃபேமிலி எல்லாருக்கும் சேர்ந்து தான் அந்த நூறு ஏக்கர் நிலம் இருந்த இடத்துல எல்லாருமே ஒரு பெரிய மாளிகையில் இருந்திருக்காங்க குருநானக் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் கர்த்தாப்பூர் வந்ததுக்கு அப்புறம் பதினெட்டு வருஷம் இந்த கொடுத்த இடத்துல தான் தங்கியிருக்கிறார் ஆனால் அப்போதைக்கு இந்த குருத்வாரெல்லாம் எதுவுமே கட்டலை அவர் அங்கேருந்து ப்ரீச் பண்ணியிருக்கிறாரு அங்கேருந்தே பெரிய பெரிய இந்த எல்லாம் பண்ணியிருக்கிறாரு அவருடைய ஸ்லோகனே ஒர்ஷிப் ஒர்க் அண்ட் ஷேர் நாம் ஜப்போ வான் வாஞ்சக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க ஒர்ஷிப் பண்ணுங்கள் ஒர்க் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதுதான் மனுஷனுக்கு லிபரேஷனுக்கு அதாவது வாழ்க்கையில் வெட்டி கிடைக்கணும்னா இது மூணையும் பண்ணால் போதும் அப்படிங்கிறது தான் இந்த குருநானக்கோட ப்ரீச்சிங்கே இந்த இடத்துல தான் அவருக்கு அந்த புனிதத்துவம் கிடைச்சது அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த குருநானக்கு வந்து இன்னைக்கு மக்கள் வந்து அவரை ஒரு கடவுள் மாதிரி வணங்குறதுக்கு காரணம் இந்த இடத்துல தான் அவருக்கு வந்து அந்த குருநானம் ஒரு அந்த ஒரு புனிதத்துவம் கிடைத்தது அதனால தான் அது வந்து ஒரு பில்கிரிமேஜ் ஆச்சு எது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்த கர்த்தார்பூர் ஷஹீப் குருத்வார் அது அப்படி தான் குருநானக் வந்து பதினெட்டு வருஷம் அங்கே இருக்கிறாருனா அது சீக்கிய மக்களுக்கு கண்டிப்பாக ஒரு புனிதமான இடம் தான் இப்போ இவர் வந்து திடீர்னு என்ன சொல்கிறார்னா சி ஆல்மோஸ்ட் ஒரு நான்கு கிலோமீட்டர் தூரத்துலேருந்து நம்ம பார்டர்லேருந்து இருக்கிறது வந்து கண்டிப்பாக இந்தியா வந்து கேப்சர் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி தான் கர்த்தார்பூர் காரிடார்னே ஒரு காரிடார் இருக்கு மேடி ஃப்ரெண்ட்ஸ் த கர்த்தார்பூர் காரிடார் கனெக்ட்ஸ் டூ மெயின் குருத்வாரஸ் இந்தியா பார்ட் ஆஃப் த குருத்வார் தேரா பாபா நானக் அப்படிங்கிற ஒரு குருத்வார் இருக்குது அப்புறம் பாகிஸ்தான் இருக்கக்கூடிய ஸ்ரீ கர்தார்பூர் சஹீப் காரிடார் இது வந்து இந்த காரிடார் வந்து ஃபோர் பாயிண்ட் ஒன் கிலோமீட்டர் ஒரு ஃபோர் லைன் ஹைவேயே இருக்கு பயணி ஃப்ரெண்ட்ஸ் இந்த தேரா பாபா நானக்கை இதுலேருந்து அந்த பாகிஸ்தானோட இன்டர்நேஷ்னல் பார்டர் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் பேசஞ்சர் டெர்மினல் பில்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க பிடிபி அந்த காரிடாரோட பேர் ஒரு பெரிய ஃபோர் லைன் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் அந்த பார்டர்லேயே வச்சுருக்காங்க அது போடுறது அவ்வளோ ஈஸி கிடையாது எதுக்குன்னா இட் அலோவ்ஸ் அவர் இந்தியன் பில்கிரிமேஜ் டு விசிட் த கர்த்தார்பூர் குருத்வாரா இன் பாகிஸ்தான் நம்ம பார்டர்லேருந்து ரொம்ப சீக்கிரமாக அந்த ஃபோர் லைன் ரோட்டில் போய் அந்த எல்லையில் நின்றுக்கிட்டே பார்ப்பாங்க நம்ம நாட்டு பிரதமர் அவருடைய ஸ்பீச்சில் இன்றைக்கி சொல்கிறாரு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் நான் இந்த காரிடார் ஓப்பன் பண்ணதுனால உங்களுக்கு அட்லீஸ்ட் கொஞ்சம் பக்கத்தில் போய் அந்த தர்ஷனை பார்க்க முடியுது பட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாம் ஆண்டில் நான் ஆட்சி செஞ்சுருந்தேன்னா அந்த இடத்த உங்களுக்கு பிடிச்சிருப்பேன் அப்படின்னு எலெக்ஷன் கேம்பெயின் இது ஒரு எலெக்ஷன் கேம்பெயின் ஸ்டண்ட் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தோணலாம் ஆனால் என்ன கேட்டிங்கன்னா இது அது மட்டும் கிடையாது அப்படிங்கிறது தான் என்னுடைய விவாதம் ஏன்னா பிஓகேயை திருப்பி எடுப்போம் பிஓகேயை திருப்பி எடுப்போம் பிஓகேயை திருப்பி எடுப்போம் அப்படிங்கிற பேச்சு கடந்த இரண்டு வருடங்களாக இரண்டு மூன்று வருடங்களாக நடந்துக்கிட்டே இருக்கு அதற்கான ஏற்பாடுகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு அதற்கான ஏற்பாடுகள் ஏற்பாடுகள்னு சொல்லும்போது சும்மா நீங்கள் அணுகுண்டு போடுறது மிசைல் ஏவுறது ரஃபேல் விமானத்தை வச்சு தாக்குறதுன்னு யோசிக்கக்கூடாது இன்னைக்கு பாகிஸ்தானில் இருக்கிற மாதிரி இன்டர்னல் கான்ஃப்ளிக்ஸ் உலகத்தில் எந்த நாட்டிலையுமே கிடையாது ஒத்துக்கிறீங்களா இன்னைக்கு பாகிஸ்தானில் இருக்கிற மாதிரி வறுமை உலகத்தில் எந்த நாட்டிலையுமே கிடையாது ஒத்துக்கிறீங்களா இன்னைக்கு பாகிஸ்தானில் இருக்கிற மாதிரி கொடுமையான இன்ஃப்ளேஷன் இன்னைக்கு பாகிஸ்தான்ல இருக்கிற மாதிரி பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி இன்னைக்கு பாகிஸ்தான்ல இருக்கிற மாதிரி கேவலமான மிலிட்டரி உலகத்தில் எங்கேயுமே கிடையாது வாட் யூ திங்க் ஹூ டூ யூ திங்க் கிரியேட்டட் ஆல் திஸ் மெஸ் இன் பாகிஸ்தான் இந்தியாவுடைய இன்டர்னல் அஃபேர்ஸ் இந்தியாவுடைய உளவுத்துறைகள் இந்தியாவுடைய மிலிட்டரி இந்தியாவுடைய அரசாங்கம் இந்தியாவுடைய நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர் இவங்க பண்ண வேலை தான் இன்றைக்கு பாகிஸ்தான் இப்படி இருக்கக்கூடிய நிலைமை பாகிஸ்தானில் நடக்கக்கூடிய எல்லா அநியாயம் கொடுமைகளும் பாகிஸ்தான் இப்படி மண்ணாக அழிந்து போகக்கூடியதற்கான எல்லா ஸ்ட்ராட்டஜிஸும் இந்தியன் திங்க் திங்கடேங்ஸால் பண்ணப்படுது நான் சொன்ன இந்த பெரிய பெரிய தலைவர்களும் பொலிட்டிஷியன்ஸை விட்டுருங்க நம்ம சொல்லக்கூடிய எல்லா இந்த அறிவு சார்ந்த பதவிகளை இருக்கவனுங்க மொத்தமாக போட்ட பிளான் தான் இன்றைக்கி பாகிஸ்தான் இப்படி அழிஞ்சிக்கிட்டுருக்கு இது மட்டும் இல்லை அது இப்படியே சைனாக்காரன் கொஞ்சம் காசு கொடுத்து அப்படியே பிடிச்சி வச்சுருக்கிறான் அவ்வளோ தான் ஏன்னா அவனுக்கு அதில் ஆதாயம் இருக்கு அது அவனுடைய அவனுடைய சுயநலம் ஆனால் அவன் எப்போ கைவிடுவான் இது எப்போ இந்த கண்ணாடி கிளாஸ் மாதிரி பொட்டுன்னு கீழே விழுந்து உடையமுன்னு சொல்லவே முடியாது போய்டிஃப்ரெண்ட்ஸ் எனவே இவர் இப்போ பஞ்சாபில் பேசியிருக்கிறது பிஓகே ஒரு பக்கம் இருக்கட்டும் அது நாங்கள் பார்த்துக்கிறோம் இப்போ அடுத்தது இந்த குருத்வார் எடுப்பாங்க பாகிஸ்தான் குருத்வாரை கண்டிப்பாக இந்தியா ஆக்குப்பை பண்ணும் நீங்கள் பாருங்க ஒரே ஒரு போர் வரும் பிஓகேயும் காலி பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்த கர்த்தார்பூர் குருதுவாரும் காலி டி ஃப்ரெண்ட்ஸ் வேல்ட் கோர்ட் ரெடிஸ் டு இஷ்யூ ரூலிங் ஆன் சவுத் ஆஃப்ரிக்காஸ் பிட் ஃபார் ஹால்ட் டு ரஃபா அபென்சிப் உலக அந்த கிரிமினல் கோர்ட் இருக்க பார்த்தீங்களா இன்டர்நேஷ்னல் கோர்ட் அதில் வந்து ஒரு பெரிய ஹியரிங் போய்கிட்டுருக்கு அதுக்கான ஜட்ஜ்மெண்ட் வந்து இன்னைக்கு அல்லது நாளைக்கு வரப்போகுது இஸ்ரேலும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு உலகத்தில் உள்ள மற்ற நிறைய நாடுகள் வெயிட் பண்ணுது அமெரிக்கா வந்து நத்தனியாவுக்கு அரசுவானு கொடுக்கறதெல்லாம் முட்டாள்தனா அப்படின்னு ஏற்கனவே சொல்லியாச்சு விச் மீன்ஸ் இன்டர்நேஷ்னல் கோர்ட்டுக்கு அந்த மெசேஜ் போயாச்சுன்னு அர்த்தம் அவங்களுக்கு அது புரிஞ்சாச்சுன்னு அர்த்தம் ஆனால் ரஃபாலை நடக்கக்கூடிய ஆப்ரேஷனை ஸ்டாப் பண்ண சொல்லி ரூலிங் வருமா ஜட்ஜ்மெண்ட் வருமா அதுதான் உலகத்தில் உள்ள எல்லாரும் வெயிட் பண்ணக்கூடிய விஷயம் ஜெர்மனியில் உள்ள ஸ்கால்ஸ் அவர் தலைவர் சொல்கிறாரு தேர் இஸ் நோ வாரண்ட் ஃபார் ஐசிசி டு அரெஸ்ட் நத்தன்யாகு நத்தன்யாகு அரெஸ்ட் பண்ணுறதுக்கு இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டுக்கு எந்த தகுதியுமே எந்த உரிமையுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு ஃப்ரான்ஸ் நாட்டு அதிபர் மேக்ரான் வந்து டு ஹோஸ்ட் டிப்ளமேட்ஸ் ஃப்ரம் கத்தார் ஈஜிப்ட் ஜோர்டன் சவுதி அரேபியா காசாவார் வந்து அடுத்த கட்ட நிலைமைக்கு எப்படி போக போகுது என்ன நடக்கப் போகுது இஸ்ரேலுடைய திட்டங்கள் என்ன இந்த போரை எப்படி அமெரிக்காவும் இஸ்ரேலும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு கத்தார் ஈஜிப்ட் ஜோர்டன் சவுதி இந்த நான்கு முக்கியமான நாடுகளில் உள்ள தலைவர்களை டிப்ளமேட்ஸ் அதிகாரிகளை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஈஜிப்ட் வந்து ரஃபா பார்டரை ஓப்பன் பண்ண முடியாது யார் எந்த மாதிரியான ஹியூமானிட்டேரியன் இரண்டாயிரம் ட்ரக்ஸ் ஸ்டக் ஆகி நிற்குது மைடியா ஃப்ரெண்ட்ஸ் இரண்டாயிரம் ட்ரக்ஸ் அதில் இருக்கக்கூடிய உணவு எல்லாம் அழுக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு செய்தி வருது ஹுமானிடேரியன் எய்டுக்காக காசாவில் இருக்கக்கூடிய மக்களுக்காக கொண்டு வந்த உணவுப் எல்லாம் அழுக ஆரம்பித்து விட்டது இரண்டாயிரம் ட்ரக் வந்து ஸ்டக் ஆகி நிற்குது ஈஜிப்ட் வந்து ரஃபா பார்டரை ஓப்பன் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுச்சு மைடியா ஃப்ரெண்ட்ஸ் சரியா

இன்னைக்கு கத்தார் பிஎம்ஐ வந்து ஈரோப்பில் பார்க்குறாங்க எய்மிங் டு ரிவைவ் ஹாஸ்டேஜ் டாக்ஸ் இன்னும் வந்து ஹாஸ்டேஜஸ்ஸை எப்படி ரிலீஸ் பண்ணுறங்கிற கான்வர்சேஷனை ரொம்ப நாள் அதெல்லாம் தேவையில்லை நடக்கிற மாதிரி நடக்கணும் அப்படின்னு போட்டு வச்சுருந்தது இப்போ என்னமோ ஒருவேளை இந்த போரை வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றதுக்காக அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் திருப்பியும் முயற்சி செய்யுது அப்படின்னு சொல்லலாம் அதுக்காகவே சிஐஏ ஹெட்டும் மொசாட் ஹெட்டும் ஈரோப்பில் கத்தார் பிஎம்ஐ திருப்பியும் பார்க்குறாங்க இந்த குருத்வார் பேச்சு தாங்க ரொம்ப முக்கியமான பேச்சு கண்டிப்பாக இந்தியா பிஓகேயை எப்படி ஆக்குபை பண்ண போகுதோ அதே மாதிரி இந்த கத்தார்பூர் சஹீப் குருத்வாரை ஆக்குபை பண்ணணுமா பண்ணுமா அப்படிங்கிறது தான் கேள்வி உங்கள் பதில்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் சரியா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மற்ற வீடியோஸ் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும் டே ஃப்ரெண்ட்ஸ்